வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் கோதுமை மாவு வச்சுட்டு சாஃப்டான அப்பம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அரிசி வந்து ஊற வைக்கணும், அரைக்கணும், அதுக்கெலாம் நேரம் இல்லை நினைக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அப்பம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு போல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் கால் கப் மெல்லிசான ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் வெல்லத்தை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் வந்து பாகுலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வெல்லம் வந்து நல்லா கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால கட்டாயம் நம்ம இதை வடிகட்டிட்டு தான் மாவில் சேர்க்கணும். கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை இதெல்லாம் சேர்த்து 1.5 கப் வந்தது. இதுக்கு வந்து பாதி அளவு, முக்கால் கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இனிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் வந்து நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட வெல்லம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற ரவை வந்து நல்லா ஊறணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெள்ளை தண்ணி வந்து இதுக்கு பத்தாது. தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து முதலே நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். நாம் இன்றைக்கி அப்பம் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாவை வந்து 4-5 மணி நேரம் புளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பசோடா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். அந்த ரவை வந்து நல்லா ஊறணும், அதுக்காக மூடி வச்சிடலாங்க. ரவையெல்லாம் நல்லா ஊறி அப்பம் மாவு ரெடியாக இருக்குங்க. அப்பம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ அப்பம் சுட்டு எடுத்துடலாங்க. கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா வழித்து விட்டுட்டு எண்ணெயில் விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் வந்து செதறாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் அப்பம் நல்லா பொங்கி வரும். சைடில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி அது மேலே எடுத்து விட்டிங்கன்னா அப்பம் வந்து நல்லா உப்பிட்டு பலூன் மாதிரி நல்லா உப்பி வருங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நான் இன்றைக்கி அப்பம் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த அப்பம் வந்து செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1-20 நிமிஷம் கூட ஆகாது. இந்த அப்பம் வந்து நீங்கள் 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம இதில் கோதுமை மாவுலையும் வெள்ளத்துலையும் செய்கிறதுனால வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்கன்னா தைரியமாக அவங்களுக்கு கூட 1-2 கொடுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மாவு கரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாவு வந்து ரொம்ப இறுக்கமாகவும் நீங்கள் கரைச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது. கரெக்டான ஒரு பக்குவத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்தால் தான் மாவை வந்து எண்ணெயில் விட்டதும் இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பிட்டு வருங்க. இந்த மாதிரி உப்புறதுனால தான் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நல்ல பொன்னிறமானதும் எடுத்துடலாங்க. எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துடலாம். திருக்கார்த்திகைக்கு அப்பம் செய்ய போகிறீங்கன்னா இந்த கோதுமை அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மீதம் இருக்கிற அப்பத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. அப்பம் பாருங்கள், எண்ணெயில் ஊற்றுனதும் அப்படி பலூன் மாதிரி நல்லா உப்பி வருது. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த அப்பம் எத்தனை சாப்பிட்டாலும் திகட்டாதுங்க, இன்னும் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை தான் வரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.